வணக்கம். வெற்றி பெற்றவர்களின் கதைகள் உங்களுக்கு தகவல்களை மட்டுமே அளிக்கும், தோல்வி அடைந்தவர்களின் கதைகளே வெற்றிக்கான வழிகளை கற்றுக் கொடுக்கும். அப்துல் கலாம். பிரான்சின் தசோ நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 59,000 கோடியில் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க கடந்த 2016 ஆண்டில் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதில் முதல் கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானம் நாளை இந்தியா வருகின்றது. பிரான்சிலிருந்து 7,000 கிலோமீட்டர் தொலைவை கடந்து இந்தியாவுக்கு வருகின்றன. பிரான்சின் மேரிக்னாக் விமானப்படை தளத்திலிருந்து கிளம்பிய விமானங்கள் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் வந்திறங்குகின்றன. ராமர் கோவில் கட்டப்படும் இடத்தில் 2,000 அடி ஆழத்தில் டைம் கேப்சியூல். இந்த டைம் கேப்சியூல் தாமிரத்தில் செய்யப்பட்ட குடுவைக்குள் வைத்து நிலத்துக்குள் புதைக்கப்படும். இதன் மூலம் எதிர்காலத்தில் கோவில் தொடர்பான சர்ச்சைகள் ஏற்படுவது தடுக்கப்படும். உலகின் 2வது பெரிய நிறுவனமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உயர்ந்துள்ளது. 59 சீன செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்நாட்டை சேர்ந்த 47 மேற்பட்ட செல்போன் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 117 வயதான கிரிஜாபாய் திவாரி என்னும் மூதாட்டியை மிகவும் வயதான வரி செலுத்தும் பெண் என வருமான வரித்துறை கௌரவித்துள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் தமிழ் இலக்கியம் படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் அதை நடைமுறைப்படுத்தும் பணிகளை ஒருங்கிணைக்கும் ஐநா சபையின் சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பானது ஈஷா அறக்கட்டளைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நதிகளை மீட்போம் இயக்கம் தற்போது 2 களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. காவிரி நதிக்கு புத்துயிரூட்ட தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் காவேரி கூக்குரல் திட்டமும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் வஹாரி நதி புத்துயிரூட்டும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பார்த்ததற்கு நன்றி.